ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சமைச்ச புக்கில் மேத்ஸில் ஸ்டாண்டர்ட் 9th இருக்கக்கூடிய செகண்ட் லெசனாக இருக்க ரியல் நம்பர்ஸில் பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 11 அப்லோட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்டில் நியூ சமைச்சர் மேத்ஸ் அப்படிங்க ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது வரைக்கும் சமைச்சர் புக்கிலேருந்து டிஎன்பிசி தேவைப்படக்கூடிய எல்லா லெசன்ஸும் எல்லா கொஸ்டின்ஸும் டாபிக் வைஸ் அண்ட் ஸ்டாண்ட் வைஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, டிஎன்பிசி தேவைப்படக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா நோட்ஸும் உங்களுக்கு வந்து கிளாஸ் சமைச்சு புக்கை பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் அண்ட் ஸ்டாண்ட் வைஸ் பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ போய் பாருங்க, போய் பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இன்றைக்கி இந்த பார்ட் 12 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. அந்த அப்டேட்ஸை பார்த்துட்டு வீடியோ கண்டி பண்ணலாம். எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அன் அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் நானும் கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொடுக்குற கிளாஸ் எல்லாம் ஃப்ரீ கிளாஸஸ் தான். இந்த ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் இன் அன் அகாடமி அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துருங்க. உள்ளே வரும்போது அன்லாக் கோடு கேட்கும். அப்படி கேட்டுச்சு அப்படின்னா ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஃப்ரீ கிளாஸ் லிங்க் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் 1 week லிங்க் இருக்குது. இதை தாண்டி எல்லா கிளாஸும் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம குரூப் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி இந்த கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு லிங்க் அனுப்பிடுவேன். கிளிக் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உள்ளே வரும்போது ஒன் டைம் மட்டும் ஏ ராஜேஷ் 180 கோடு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அன்லாக் ஆயிடும், சரியா? எந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, புக் பேக் ஆகட்டும், டூ இன் அ பாக்ஸ் கண்டென்ட், லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து பக்கத்துலன்னு சொல்லிக் கொடுக்க மாதிரி வித் போலோடு உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழுக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. எல்லாமே லிங்க்கு குரூப்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறோம், அதை டவுட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணி டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், சரியா? அப்புறம் கிளாஸ் லிங்க் இருக்கு இல்லையா, எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. அது பண்ணால் மட்டும்தான் கிளாஸ் ஆரம்பிச்சிடும், எஸ்எம்எஸ் அண்ட் மெயில்ஸ் உங்களை தேடி வரும். அப்புறம் திருவகோல் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீயாக லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த எல்லாம் சண்டேஸும் 3 PM மறந்துடாங்க. 200 questions 3 hours பைலிங்குவல் தான். உங்களுக்கு லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. அன்லாக் கோடு சேம் தான், ரெஃபர் கோடும் சேம் தான். 10% ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ ராஜேஷ் 180, சரியா? இலக்கு டெஸ்ட் சீரீஸ் போயிட்டு இருக்கு. குரூப் டெஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி எல்லா சனிக்கிழமையும் 6 PM கோடு கேட்டுச்சுன்னா சேம் கோட் ஏ ராஜேஷ் 180 லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் என்ரோல் பண்ணிக்கோங்க. இலக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 2 சாம்பியன்ஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு, அட்டன் பண்ணி பாருங்க, சண்டே 2 PM அப்புறம் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் சீரீஸ் போயிட்டு இருக்கு. எல்லா சண்டே 11 o'clock மறந்துடாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெஸ்ட் ஆரம்பிச்சிடும், எஸ்எம்எஸ் அண்ட் மெயில்ஸ் உங்களை தேடி வரும், சரியா? அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் சீரீஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கோட் சேம் தான், ஏ ராஜேஷ் 180. தாண்டி டவுட்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க, டவுட் கிளைமே கொடுத்துருவாங்க. 10% ஆஃபர் பிளஸ் உங்களுக்கு அன்லாக் கோட் சேம் தான், ஏ ராஜேஷ் 180. ஓகே, இந்த பார்ட் 12 நீங்க பார்க்க போறது சயின்டிபிக் நோட்டேஷன், சரியா? இந்த சயின்டிபிக் நோட்டேஷன் அப்படிங்கிற மேத்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா கிடையாது, மேத்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி எழுதும் போது உங்களுக்கு பிசிக்ஸ்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஏதாச்சும் ஒரு சம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சயின்டிபிக் நோட்டேஷன்ஸ் சால்வ் பண்ண மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அந்த நேரங்களில் கண்டிப்பா இந்த டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காண்டி இந்த மேத்ஸ்ல இதை கொடுத்துருக்காங்க, சரியா? பட் இது வந்து ரொம்ப பேசிக் தான், பட் தெரியாம நீங்க வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ண முடியாது, அதனால சால்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 2.28 எக்ஸ்பிரஸ் இன் சயின்டிபிக் நோட்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ சயின்டிபிக் நோட்டேஷன் கொடுத்தாலே என்ன பண்ணிக்கணும் அப்போ நமக்கு என்ன கான்செப்ட் வரணும் அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்கணும், நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வந்துடணும். ஸோ ஒரு நம்பர், நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஃபுல்லாக இருக்கலாம். இன்டுன்னு போட்டு 10 to the power ஏதாச்சும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் சயின்டிபிக் நோட்டேஷனை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆரம் பார்த்தீங்கன்னா இப்போ 9768854 இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாயிண்ட் இங்கே இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? அப்போ இந்த பாயிண்டை கண்டிப்பாக எங்கே கொண்டு போகலாம், 1, 2, 3, 4, 5 ஆறு. ஸோ 6 place தள்ளி கொண்டு வரீங்க, ஏன்னா நமக்கு இந்த கான்செப்ட் கொஸ்டின் வரணும். ஸோ 6 place தள்ளி கொண்டு வரீங்க, கரெக்டா? அப்போ என்ன பண்ணிக்கணும், நீங்கள் பாயிண்டை இங்கேருந்து இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னா, சயின்டிபிக் நோட்டேஷன் மாற்றும் போது இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். அப்போ என்ன வரும், 9.768854 × 10^6, ரைட்டா? அப்போ 10^6 சால்வ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், இதை பாயிண்டை ரைட் ஹேண்ட் கொண்டு போகணும். ஸோ மாற்றி மாதிரி போட்டுக்கணும், சரியா? இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது ப்ளஸில் போடணும். அதே இது இங்கேருந்து அங்கே போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், ரைட் ஹேண்ட் சைட் பாயிண்ட் போகணும். ஸோ எந்த கான்செப்ட்டில் கொண்டு போகிறாங்க பார்த்து வச்சுக்கணும், மாற்றி மாற்றி போட்டுறாங்க, சரியா? இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ 9.768854 × 10^6 டென் போட்டு ஒரு 6, 0, 1, 2, 3, 4, 5, 6 இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன கிடச்சிக்கணும், இது கிடச்சிக்கணும், கிடைச்சினா செஞ்சு கரெக்டு அப்படிங்கிற கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள், 0.04567891 இருக்கு, சரியா? ஸோ இதுவும் என்ன பண்ணணும், சயின்டிஃபிக் நோட்டேஷன் மாற்ற சொல்கிறாங்க.
என்னனாலும் சரி நம்ம கான்செப்ட் என்ன ஏ பாயிண்ட் பி சிடின்னு போயிட்டு இருக்கணும் இன்டூ 10^4 பிளஸோ மைனஸோ போட்டு வச்சுக்கணும் ரைட்டா. இந்த பாயிண்ட் இங்க இருக்கு, இங்க இருந்து 1, 2 சரிட்டா. அப்ப என்ன வரும், 4.5 6 7 8 9 1 போடுவீங்க இன்டூ 10^2 பிளஸ் 2 மைனஸ் 1 பார்க்கணும். ஸோ எங்க போகுது பாயிண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகுது, அப்போ -2 சரியா. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்போ 7.200668 6 5 4 8 இன்டூ என்ன போகணும் 10^7 போட்டுக்கணும். காரணம் என்ன, உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகுது அப்போ பிளஸ் போட்டுக்கணும். ஸோ 7.200668 6 5 4 8 இன்டூ 10^7 அவ்வளோதான். இதான் வந்து என்ன சொல்லுவாங்க, சயின்டிஃபிக் நொட்டேஷன் மாற்ற சொல்லுன்னு இருக்கும் சரியா. ஓகே சாத்த வருஷம் பாருங்க, எக்ஸாம்பிள் 2.29 சிங்கனை கொடுத்துருக்காங்கன்னா டெசிமல் ஃபார்ம் மாற்ற சொல்கிறாங்க. அப்போ 6.34 இன்டூ 10^4 கொடுத்தாங்கன்னா இது பிளஸில் இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும், 6.34 போடுவீங்க இன்டூ 10 போட்டு ஒரு 4 0 1 2 3 4 உங்களுக்கு புரிய காண்டி இந்த 0 போட்டு வைக்கிறேன். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் செய்யாமல் அப்படி போட்டணும் சரியா. என்ன பண்ணணும், இது செய்யாமல் டைரெக்டாக 6.34 இன்டூ 10^4 அப்போ 4 0 போடுவீங்க. ஸோ பாயிண்ட் இங்கே இருக்கு, 1, 2 அவர் ரெண்டு டிஜிட் காலி, மீதி ரெண்டு டிஜிட் இல்லை, அதுக்கு என்ன பண்ணிக்கணும் 0 போட்டுக்கணும் சரியா. பாயிண்ட் இங்கே இருக்கு, பாருங்க 4 0 கேட்க மாதிரி இருக்கு. அப்போ ரெண்டு பிளேஸ் பிரச்சனை போட்டுடலாம், பாக்கி நம்பர்ஸ் இல்லை, அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணிக்க நீங்கள் ஒரு 2 0 போட்டுக்கணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 2.00367 இன்டூ 10^-1 மைனஸ்க்கு கொடுக்குறாங்க, மைனஸ்னு கொடுத்துறாங்க பவர்ல. அப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணும், பாயிண்டை கொண்டு போக வேண்டும். ஸோ இங்கே இருக்கு, நிறைய சில போட்டுக்கோங்க சரியா, அப்போ ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இன்னும் இருக்கு 2.00367 இருக்கு, என்ன பண்ணிக்கணும், 5 பிளேஸ் லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு போகணும். ஸோ கொண்டு போகலாமா ஒரு பிளேஸா. ஸோ இங்கே இருக்க பாயிண்ட் 1, 2, 3, 4, 5 சும்மா போட்டு கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன வரும், 0.00002003 வரும், புரிஞ்சு உங்களுக்கு. ஸோ மைனஸ்ல இருந்தால் அப்படி பாயிண்ட் என்ன பண்ணிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு போய்க்கணும். ஸோ அதே பிளஸ்ல இருந்தால் அந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போய்க்கணும். எதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் எதுக்கு ரைட் ஹேண்ட் சைட் அப்படிங்கிற பார்த்துக்கணும். டெசிமல் ஃபார்ம் மாற்றுறதுக்கா இல்லை சயின்டிஃபிக் மாற்றுறதுக்கா அப்படிங்கிற மைண்டில் ஏதாச்சும் ஒரு லாஜிக்கை வச்சு படிச்சு வச்சுக்கோங்க சரியா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், த மாஸ் ஆஃப் தி எர்த் இஸ் 5.97 இன்டூ 10^24 kg அண்ட் தர மூன் வந்து 0.5 மேத்ஸில் கொஸ்டின் கேட்டால் எர்த்துக்கும் மூணுக்கும் போயிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன ஜியாகிரபி கண்டிப்பாக தேவைப்படும் சரியா. த மாஸ் ஆஃப் தி எர்த் இஸ் 5.97 இன்டூ கொடுத்துட்டாங்க, மூணுக்கு கொடுத்துட்டாங்க, வாட் இஸ் தேர் டோட்டல் மாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ண போதும், ஸோ இது வந்து பவர் சேமாக இருக்குது, பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் ஆட் பண்ண போதும், 5.97 இன்டூ 10^24 போட்டுக்கோங்க. அடுத்து 0.073 அவ்வளோதான், ரெண்டையும் சம் பண்ணால் முடிஞ்சு போயிடுச்சு சரியா. சம் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.043 இன்டூ 10^24 kgன்னு வரும் சரியா. சம் பண்ணி பாருங்க வரும், சிக்ஸ் இங்கே 0 போட்டுக்கோங்க சரியா. ஸோ 3 ஒரு 14 0 ஒர்க் ரைட். ஸோ 6.043 இன்டூ 10^24 kg சரியா ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், எக்ஸாம்பிள் 2.31 நாலு கொஸ்டின் இருக்கு. ஸோ நாலுமே சூப்பர் கொஸ்டின், ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணணும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, சப்போஸ் ஆன்சர் வராட்டி வீடியோ கண்டி பண்ணுங்க சரியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 5 போட்டு இத்தனை 0 போட்டு 4 போட்டுருவாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க, ரைட் த ஃபாலோயிங் சயின்டிஃபிக் நொட்டேஷன். அப்போ என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் 5 போட்டு பாயிண்ட் வச்சிடணும். ஸோ 1, 2 இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது பாயிண்ட். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்போ என்னாச்சு, 5.0 இன்டூ 10^7 போட்டுக்கலாமா. த ஹோல் பவர் என்ன இருக்குது, 4 இருக்கு. இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும், ஏ இன்டூ பி த ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் இன்டூ பி பவர் என் பிரித்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இந்த 5.0 ஃபைன் போட்டுக்கலாமா. ஸோ 5^4 இன்டூ 10^7 த ஹோல் பவர் 4 அப்படின்னு போடுவேன். இப்போ இன்னும் ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா, ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் என் அப்படிங்கிற ஃபார்முலா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமாங்க செக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ 5^4 5^4 வேல்யூ என்ன, 625 சரியா, போட்டு பார்த்துக்கணும். இன்டூ ஏ பவர் எம் என் பி ஏ பவர் எம் என் அப்போ என்ன பண்ணும், 10^4 7 28 ஸோ 28 போட்டுக்கணும் சரியா. இப்போ என்ன கேட்காங்க, சயின்டிஃபிக்கில் கேட்குறாங்க. அப்போ 625 இருக்குது, அப்போ 625 அப்படிங்கிறத பண்ணிக்கணும், நீங்கள் ஒரு டிஜிட் பாயிண்ட் வைக்கணும். அப்போ 6.25 வச்சிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இங்கே பேருக்கு ரைட்டா. அப்போ வந்து என்ன பண்ணிக்கணும், இன்டூ 10^2 போட்டுக்கணும், இன்டூ 10^28 என்ன பண்ணி புரிஞ்சா, சயின்டிஃபிக் கேட்டிருக்காங்க அதனால 625 இருக்குது, என்ன பண்ணிக்கணும், 6.25 போட்டுக்கணும் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா 10 ஸ்கொயர் போட்டால் மட்டும்தான் இங்கேருந்து இங்கே போகும்போது எனக்கு கரெக்டாக ஆன்சர் வரும் ரைட்டா. இப்போ என்ன இருக்குது,
இன்னும் ஃபார்முலா தெரியும் எனக்கு, ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவேன், 6.25 போட்டுக்கிட்டு இன்டூ ஏ பவர் எம் ஏ பவர் என் ஏ பவர் எம் பிளஸ் என் ஸோ 30 28 பிளஸ் டூ 30 அவ்வளோதான் ஆன்சர். 6.25 இன்டூ 10^30 தான் உங்களுக்கான ஆன்சர். கிளியரா? ஈஸி தான், பட் மெல்ல பொறுமையாக அப்ரோச் பண்ணணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை கிளியர் பண்ணிடுவோம் சரியா, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ட்ரை பண்ணுங்கள். 0 போட்டு நிறைய ஜீரோ போட்டுருவாங்க, நிறைய ஜீரோ போட்டு இந்த ஹோல் பவர் 3 இதே ஃபார்மேட்டில் இதே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சேமாக தான் இருக்கும் சரியா. ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம் பார்க்கலாமா. ஓகே, என்ன பண்ணலாம், பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ரைட்டா? அப்போ என்ன பண்ணிக்கணும், 5.0 இன்டூ 10^10 என்ன பண்ணிக்கணும், -8 போட்டுக்கணும். ஏன்னா எங்கே போனீங்க, ரைட் ஹேண்ட் சைடு போனீங்க, அதனால ஹோல் பவர் என்ன இருக்குது, 3 இருக்குது. இப்போ என்ன ஃபார்முலா, ஏ இன்டூ பி பவர் என்ன இருக்குது, ஸோ இந்த பவரை பிரித்து கொடுத்துக்கலாம். அப்போ 5.53 போட்டுக்கலாம் இன்டூ 10^-8 ஹோல் பவர் 3 போட்டுக்கலாம். விஜய் ஈக்குவல் டு 5 க்யூப் எல்லாம் தெரியும், எவ்வளவு 125, ஸோ 125 இன்டூ ஏ பவர் எம் பவர் என் ஏ பவர் எம் என் அப்போ 10^-24 சரியா. இப்போ 125 இருக்கு, என்ன என்ன பண்ணும், சயின்டிஃபிக்கில் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், 1.25 போடுவேன் இன்டூ 10^2 டூன் போட்டுக்கிடுவேன். அப்போ தான் இங்கேருந்து இங்கே போகும்போது என்ன என்ன கிடைக்கும், அந்த 125 கிடைக்கும். ஏன் புரியுது இல்லை, 1.25 இன்டூ 10^2 இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், 1.25 இன்டூ 20 போடுவீங்க கரெக்டா, என்ன ஆயிரம் 125 வந்துடும். அதுக்கு அந்த செய்யறது அப்புறம் இன்டூ 10^-24 போட்டாச்சா. அடுத்த ஃபார்முலா தெரியும், ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என். அப்போ -24 + 2 இஸ் ஈக்குவல் டு -22. இப்போ ஆன்சர் 1.25 இன்டூ 10^-22 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரியா. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே 3 இருக்கு, ஓகேவா, பாயிண்ட் இங்கே இருக்கு. என்ன பண்ணும், 1, 2, 3, 4, 5 சரியா. அப்போ என்ன பண்ணலாம், 3 போட்டு ஒரு 0.0 போட்டு ஹோல் சாரி 3.0 போட்டு இன்டு போனோம் இல்லையா. ஸோ பாயிண்ட் என்ன பண்ணீங்க, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு பண்ணீங்க, ஸோ 5 கொண்டு வந்தீங்க. ஸோ 10^5 த ஹோல் பவர் 3 கிளியரா. அடுத்த இன்டு 2.0 போட்டுக்கலாம். ஸோ இங்கே இருக்கு 1, 2, 3 ஸோ இன்டு 10^3 த ஹோல் பவர் 4 இப்போ பவரை பிரித்து கொடுக்கணும். ஸோ 3 இன்டு மேலே பவர் இருக்கு, ஸோ இந்த 3 போட்டுக்கலாம் இன்டூ 10^5 த ஹோல் கியூன்னு போட்டுக்கலாம் இன்டூ 2^4 போட்டுக்கலாம் இன்டூ 10^3 ஹோல் பவர் 4 போட்டுக்கலாம். ஸோ 3 வெளியே தெரியும் எவ்வளவு, 27 போட்டாச்சு இன்டூ 10^5 பவர் 3 5 15 அப்படிதான் ஆச்சு. 10^15 இன்டூ 2^4 இருக்கு, ஸோ 2^4 வெளியே என்ன, 2 2 4 அங்கே ஒரு 4 16 ஓகேவா. ஸோ இன்டூ 10^3 ஹோல் பவர் 4 ஸோ 4 12 ஸோ 10^12 போட்டுக்கலாம் ரைட்டா. இப்போ 27 16 பெருக்கணும் கரெக்டாக, 27 14 பெருக்கணும். ஸோ நீங்கள் பெருக்கி போடுங்க. ஸோ என்ன வருது, 27 × 16 இஸ் ஈக்குவல் டு 432 வரும் ரைட்டா. ஸோ 432 போட்டுக்கோங்க. ஸோ 432 அடுத்த பாருங்கள், இங்கொன்று இருக்கு ஏ பவர் எம் ஏ பவர் என் ஏ பவர் எம் பிளஸ் என் அப்போ என்ன வரும், இன்டூ 10^12 என்ன வரும், 27 27 வரும். இப்போ என்ன கேட்குறாங்க, சயின்டிஃபிக்கல் கேட்குறாங்க. அப்போ இந்த 432 அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம், 4.32 இன்டூ 10^2 போட்டுக்காமா இன்டூ 10^27 ஏ பவர் எம் ஏ பவர் என் ஏ பவர் எம் பிளஸ் என் விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 4.32 இன்டூ 10^29 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பாஸ் பண்ணிடுங்க, பாஸ் பண்ணிட்டு லைட்டாக ஒரு சின்ன போட்டு பாருங்க, ஓகே ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வேணா ஈஸி கொஸ்டின் தானே, செக் பண்ணிட்டு சப்போஸ் வரல தப்பாக வருது நீங்கள் திருப்பி என்ன பண்ணலாம், வீடியோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க சரியா. ஓகே பாருங்கள். ஸோ பாயிண்ட் எங்கே இருக்குது, என்ன இருக்குது, ஸோ 1, 2, 3, 4, 5, 6 என்ன பண்ணுவீங்க, 4.0 போட்டு இன்டூ 10^12 ப்ளஸ்ஸாக மைனஸாக தெளிவாக இருந்துக்கோங்க சரியா. என்னது, 6 ஸோ ஹோல் பவர் 3 டிவைட பை என்ன இருக்குது, ஸோ 2 வச்சுக்குவோம், பாயிண்ட் எங்கே இருக்குது, ஸோ 1, 2, 3, 4, 5 ஸோ 2.0 இன்டூ 10^12 -5 ஏன்னா எங்கே போச்சு பாயிண்ட், ரைட் ஹேண்ட் சைடு போச்சு. ஸோ ஹோல் பவர் 4 போட்டுக்கோங்க. ஸோ 3 பவர் பிரிச்சு கொடுக்க போகிறோம். ஸோ 4³ வரும் இன்டூ 10^12 அப்படி இன்டூ பண்ணுங்க. ஸோ 18 போட்டலாம் டிவைட பை 2 இருக்கு. ஸோ 2^4 போட்டுக்கலாம் இன்டூ 20 10^12 -20 ஸோ பிரிச்சு இல்லாமா
So 4Q value is 64 into 10 to the power 18 divided by 2 power 4 and 16. So 16 into 10 to the power minus 20. இப்ப கட் பண்ணலாமா 16 க்கு 4 டைம்ஸ் போவோம் இத மேல கொண்டு போலாமா சோ என்ன வரும் 4 into 10 to the power 18 இது மேல போச்சுனா பிளஸ் ஆ போகும் கரெக்ட்டா அப்ப into 10 to the power 20 னு போகும் அப்ப a power m a power n a power m plus n என்ன வரும் 8 38 சோ 4 into 10 to the power 38 அப்படிங்கறத இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் सपोज உங்களுக்கு கேட்கலாம் பாயிண்ட் வரலனா அந்த 4.0 போடுறோம் 4.0 into 10 to the power 38 பட் சீரோ போக மாட்டாங்க 4 மட்டும் போட்டா போதும் சோ 4 into 10 to the power 38 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரியா ஓகே தானா சோ இந்த வீடியோ முடிஞ்சு சோ நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த பாட்டு பார்க்கலாம் சோ வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स எல்லாம் ஷேர் பண்ணுங்க சோ அடுத்த வாரம் பார்க்கலாம் थैंक यू सो मच टाटा பை டேக் கேர்